எங்களுக்கு சீக்ரெட் விஷன் டாக்ஸ் இன்னைக்கு கந்த சிருஷ்டியை குறித்து அற்புதமான கரைப்பாளத்தில் முருகன் கோயிலில் திருக்கல்யாணம் நிகழ்வு. இந்த சேனலை முதல்வரை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் விஷயம் நம்ம வந்து விநாயகர் பெருமானை பார்க்க போகிறோம். ஒரு அழகான அற்புதமாக காட்சி தருகிறாரு விநாயகர் பெருமான். நம்ம முதல் விஷயம் இந்த குடிமரத்தை வணங்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணி பழனி தண்டாயுத பாணியை காட்சி தருகிறாரு. குடிமரத்தில் வணங்கிட்டு திருக்கல்யாணம் வந்து அவ்வளோ அற்புதமாக குரு பிரம்மா குரு விஷ்ணு. நம்ம வந்து வியாழக்கிழமை தோறும் குருவர்கள் தேவை தட்சிணாமூர்த்தி அழிவுறது சிறப்பு. இது எங்கே அப்படின்னா பரமக்குடியில் தரைப்பாலத்தில் இருக்கு அந்த பழமையான முருகன் கோயில். இது வந்து சொன்ன ஒவ்வொரு தெய்வரை அசியமே இந்த மூல மந்திரத்தை பின்னாலே போதும். ஒவ்வொரு தெய்வர அசியம் என்னைக்கு வந்து இதை பத்தாலே போகும். அவ்வளோ அற்புதமான பைரவர் தெய்வர் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தெய்வ அசிவி பண்ணல. ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்து 4-6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவரை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு செல்வங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பைரவர் அப்படியே பார்க்க போறோம். பக்தர்லாம் உட்காந்துருக்காங்க. துர்க்கை மந்திரம் இது வந்து துர்க்கை பார்க்குறீங்கல்ல விஷ்ணு துர்க்கை. வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு வந்து போட்டீங்கன்னா எல்லா எதிரிகள் மற்ற எல்லா பிரச்சனையும் சரியாகும். இதுபட்ட ஒரு விஷயம் தான்.
இப்ப வந்து நவக்கிரகத்தை பார்க்க போறோம். நவக்கிரகங்கள், நவக்கிரகங்கள் எளிமையான மந்திரம் நீங்க சொன்னாலே போதும். ஞாயிறே போற்றி, திங்களே போற்றி, செவ்வாயே போற்றி, புதனே போற்றி, வியாழனே போற்றி, வெள்ளியே போற்றி, சனி பகவானே போற்றி, ராகு பகவானே போற்றி, கேது பகவானே போற்றி, இந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வந்து இத சொன்னாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நவக்கிரகம், அவர் வந்து கால பைரவர். அவ்வளவு அற்புதமாக இருக்காரு. எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சதுர்த்தி முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி. எதுக்கு அப்படின்னா, நம்முடைய மனதுல தீராத கவலைகள், தீராத பிரச்சனைகள், அதுல வந்து அந்த அரக்கனை ஒழிக்கிறது. நம்முடைய மனதில் உள்ள அரக்கனை ஒழிச்சு சந்தோஷமான வரக்கூடிய காலம்தான் இந்த திருக்கணியான நிகழ்வு. இத வந்து முத முதல்ல நம்ம முருகப்பெருமான வள்ளி, ஏன்னா சவுண்ட் சிஸ்டம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. மக்கள் தான் இந்த திருக்கணியான கண்டு கிடைச்சிருக்காங்க, இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவ்வளவு சேனலை முத முதல்ல பாக்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.